எல்லாமே இட் வாஸ் நைஸ். எங்கேயும் லேக் ஆகல படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. சமவர்த் இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ண. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் த்ரில்லர்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. உண்மையாக சொல்கிறேன், மற்ற டேரக்டர் அந்த நெல்சன்லாம் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். டே விக்னேஷ் சிவா கொஞ்சம் அஜித் சேவத்தை பார்த்து பண்ணுறா, என் தலடாது. படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்துச்சு, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த விஷயத்த கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் சூர்யா ஃபேனு, ஸோ சூர்யா வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் மாஸா பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்னு எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஆஸ் இட் இஸ் அவர் ராக் ஸ்டார் தான், ஸோ ராக் பண்ணிட்டாரு. சூப்பரான படம், செமையாக பண்ணியிருந்தாரு எல்லாமே. இட் வாஸ் நைஸ், எங்கேயும் லேக் ஆகல படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு பர்சனலி ஃபஹத் ஃபாசில் அண்ட் சூர்யா சார், சூர்யா கடைசியில் தான் வருவார், பட் ஐ லைக் இட், சூப்பரான இருந்துச்சு. எங்கேயும் வந்து ஐ மீன் ஒரு இதுவே தெரியல, சூப்பராக இருந்துச்சு படம். இட் இஸ் நைஸ் ஆக்சுவலி, வர்த் டு சே தட். லோக்கி யூனிவர்ஸ் சொல்லலாம், சூப்பராக எடுத்திருந்தாங்க. சமவர்த் இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ண. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் த்ரில்லர்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஃபாத் ஃபாசில், கமல், சூர்யா, அன்எக்ஸ்பெக்டட், வெரி நைஸ். திரும்பியும் போய் கைதி பார்க்கணும், பழைய விக்ரம் பார்க்கணும், வந்துட்டு திரும்பியும் வந்து இந்த விக்ரம் பார்க்கணும் அப்படின்னு தோடுது. இந்த மாதிரி நிறைய படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது டெஃபினட்டா ஹேட்ஸ் ஆஃப் டு லோகேஷ், என்ஜாய் ஆஃப் ரோ. அனிருத் சூப்பராக பண்ணாங்க, லைக் எப்பவுமே மியூசிக் இருந்துச்சு, ரீமிக்ஸ்லேருந்து ராஜா சாங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி வெரி நைஸ், வெரி வெல் டன், சூப்பராக. Very good, very nice movie, really enjoyed it. Both halves were very nice, you know, the acting and everyone acted amazing. Music was insane, so it was a very engaging movie and like I enjoyed thoroughly. I am personally a big fan of Fahad Fasil, so it was very good, but Kamal is Kamal, so it was insane. Yeah, yeah, yeah. I watched Kaidi long back, so I don't remember it fully and I wasn't able to watch it again, but yeah, the links were super cool and it was like suddenly it came up, no, so when it came it was very exciting to see it on screen. Lokesh modalla vande or multi star vechu or padam edukuradhu vande periya vishayam, yaarudhey vande yaarin korachidum mudiyadhu. Teenan solla or character, lady character varum, adukku or important kuduthirukanga. Oru oru character vande avaru vande vecha vidham vande pathinaaga yaarukku yaara salichiradhu illandra alavukku vande Lokesh oda main vande direction vande samma pakkava pannirukkaru. Kaidi neenga paathittu indha padatha paathaaga indha story ungalukku puriyum. Oru fan made na ipdi irukalam appadinaaga sollalam, idha kamale illandradhu nariya per sollalam. Adha vande kamalukku important kudukama story ku important kuduthirukanga. பகத் பாசில வந்து வேலைக்காரன் வந்து கூப்பிட்டு மொக்க பண்ணிட்டு போயாச்சு. நம்ம மத்த புஷ்பாலம் வேற மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க, ஆனா நம்ம மட்டும் தான் மொக்க பண்ணும், அவரை சான்ஸே கிடையாது. நடிப்புனா வேற லெவல், அது எதுவுமே நான் வெளியே சொல்ல முடியாது. படம் பாருங்க, வேற லெவல். நந்தாக்கு அப்புறமா அந்த ஒரு மாதிரி ஒரு கெட்டப்ல வரது வந்து சூர்யா. சூர்யா வர 3 மினிட்ஸ் வந்தா கூட அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடு ஒன்னு கொடுத்துட்டு போறாங்க. அந்த 3 மினிட்ஸ் தான் இந்த ஹோல் படமே. ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட்ல விக்ரம் படம் வந்த டைமிங்ல கூட இப்ப இந்த படத்துல வர்க் பண்ண யாருமே பிறந்திருக்க மாட்டாங்க. என் லோகேஷ் அம்மா, நானே பிறக்கல ஆக்சுவலா. ஆமா, இப்போ இருக்கிற அந்த யங் டீம் அவரை வச்சு கொண்டாடும் போது எப்படி இருக்கு? அதுதான் சொல்றேன், ஒரு மல்டி ஸ்டார் அவரு கூட்டிட்டு வந்து ஒரு படத்தை வச்சுட்டு அவரோட முகத்தை மட்டுமே காட்டல. இப்ப எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனோட என்னன்னாக்கா, கமல் படம், கமல் படம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பகத்தோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த 3 நிமிஷம் வந்தா கூட நம்மளோட ஒரு மாதிரி இம்பாக்ட் பண்ணது. படத்தை வெளியே வரும்போது அதோட இம்பாக்ட் இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி விஜய் சேதுபதி சான்ஸே கிடையாது. கமல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல நம்மளுக்கு சொல்றதுக்கு குறை எல்லாத்தையும் வந்து செகண்ட் ஹாஃப்ல தீர்த்துட்டாரு. அவர் 5 நிமிஷம் வந்தா போதும் ப்ரோ. இப்படி வந்து இதோட வேற என்ன வேணும் உங்களுக்கு? மாஸ், சின்ன சின்ன விஷயத்துல வந்து மாஸ் பண்ணிட்டு போயிட்டேன்ட்டாரு. உண்மையா சொல்றேன், மத்த டேரக்டர் அந்த நெல்சன்லாம் கொஞ்சம் பார்த்து கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். டேய் விக்னேஷ் சிவா கொஞ்சம் அஜித் சேவத்தை பார்த்து பண்றா, என் தலடாது. தேங்க்ஸ் ப்ரோ.